தந்தையின் சொத்துக்களை அபகரிக்க முயல்வதாக கூறி தனது அண்ணன் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது தம்பி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பெருமாள். இவர் அப்பகுதியில் தனியார் பள்ளி நடத்தி வந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் பெருமாள் காலமானார். உயிரிழந்த பெருமாளுக்கு பிரேம்குமார் என்ற மூத்த மகனும் பிரவீன்குமார் என்ற இளைய மகனும் உள்ளனர். பிரேம்குமார் லண்டனில் வசித்து வரும் நிலையில் அவரது தந்தை பெருமாளின் சொத்துக்களை போலி கையெழுத்திட்டு பிரேம்குமாரும் அவரது மனைவியும் குடும்பத்தாரும் அபகரிக்க முயல்வதாக கூறி இளைய மகன் பிரவீன்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். போலியான வாரிசுதார சான்றிதழ் வாங்குது என்னோட கையெழுத்தை போட்டு நான் அப்ஜெக்ஷன் சொன்ன பிற்பாடு போஷவாக்கத்தில் வந்து அதுவும் ஒரே நாளில் வாங்குறாங்க. இதில் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா வந்து ஆர்டிஐ மூலயமா போஷவாக்கம் தாசில்தாருக்கு இது எப்படி வழங்கப்பட்டது, இதில் என்ன நீங்கள் ஃபீல்ட் ஒர்க் பண்ணீங்க, என்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு இது வந்து 15ஆம் தேதி திரு பிரேம்குமார் அவர்கள் வந்து விண்ணப்பம் செய்ததாகவும் மாதவரத்துலேருந்து என்ஓசி வாங்கி போஷவாக்கத்தில் வந்து அப்ளை பண்ணதாகவும் இது எல்லாமே வந்து ஒரே நாளில் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 15/3/2022 அன்னைக்கு பிரேம்குமார் அவர்கள் வந்து மனு வந்து கொடுக்குறாரு, இந்த மாதிரி வாரிசுதார சான்றிதழ் வேணும்னு. அன்றைக்கே என்ஓசி வாங்குறாங்க, பொர்ஷவாக்கம் தாலுகா ஆஃபீஸ்லேருந்து மாதவரத்தில் அனுப்பி மாதவரம் என்ஓசி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆர்டிஐ M3 புழல் காவல் நிலையத்தில் இந்த கேஸ் வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டு எஃப்ஐஆர் 736 கீழ் 2022 பதிவு செய்யப்பட்டுள்ளது.